இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம் நேர்களே. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பாக சசிகலாவிடம் இன்னைக்கும் விசாரணை நடத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த விசாரணைக்கு அப்புறமா அவங்க செய்தியாளர்களையும் சந்திக்க போறாங்க. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பாக சசிகலாவிடம் நேற்று 6 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டிருக்கு. நேற்று 200 கேள்விகள் வரையும் கேட்கப்பட்டிருக்கான். இந்த நிலையில இன்னைக்கு தனிப்படை விசாரிக்க போறாங்க. சசிகலாவிடம் சென்னையில் டி நகரில் இருக்கக்கூடிய அவங்களுடைய வீட்டில் வைத்து நேற்று விசாரணை செய்யப்பட்டிருக்கு. மேற்கு மண்டல போலீஸ் ஐஜி சுதாகர் தலைமையிலான தனிப்படை போலீசார் விசாரணையும் நடந்திருக்கு. நேற்று நடந்த விசாரணையில் எஸ்டேட்டில் காணாமல் போன ஆவணங்கள் குறித்து கேள்விகளும் கேட்கப்பட்டிருக்கு. பெரும்பாலும் கொடநாடு எஸ்டேட்டில் என்ன இருந்தது அப்படிங்கிறத பற்றிய கேள்விகள் தான் இவை. கோப்புகள் இருந்ததா, இருந்தது என்றால் என்ன மாதிரியான கோப்புகள், காணாமல் போன கோப்புகள் பற்றி கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. அங்கு எஸ்டேட்டில் இருந்த சில கோப்புகள் திருட்டின் போது காணாமல் போயிருக்கு, அதை பற்றிய கேள்விகளும் எழுப்பப்பட்டிருக்கு. அது மட்டுமில்லாமல் நேற்று எழுப்பப்பட்ட கேள்விகள் அனைத்திற்குமே சசிகலா வெளிப்படையாகவே பதில் அளித்திருக்காங்க. எந்த கேள்விக்கும் மறுப்பு தெரிவிக்காமல் தெரிந்த கேள்விகள் அனைத்திற்குமே பதில் அளித்திருக்காங்க. அதோடு விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிப்பேன் அப்படின்னும், எனக்கு தெரிந்த விவரங்களை உண்மைகளை சாட்சிகளாக அளிப்பேன் அப்படின்னும் சசிகலா உறுதியாக கூறியிருக்காங்க. சில இடங்களில் அவங்க உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருக்காங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் நேற்று சென்னை டி நகரில் இருக்கக்கூடிய இல்லத்தில் சசிகலா செய்தியாளர்களையும் சந்தித்திருக்காங்க. அப்பொழுது அவங்க முழுமையாக விசாரணையை முடியும் வரைக்கும் அதை பற்றி எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதனால் விசாரணை பற்றி அவங்க சொல்லலை. நாளையும், அதாவது இன்னைக்கும் விசாரணை நடைபெறுகிறது. அதுக்கப்புறமா நான் விரிவாக பேசுகிறேன் அப்படின்னு எல்லா கேள்விகளுக்கும் பதில் அளித்திருக்கேன். மற்ற விவரங்களை இப்போது சொல்ல முடியாது, விசாரணை முடிந்ததுக்கு அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு சசிகலா சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில் தான் இன்னைக்கு அவரிடம் மீண்டும் விசாரணை நடத்தப்பட இருந்துச்சு. நேற்று 200 கேள்விகள் அவரிடம் கேட்கப்பட்டது. இன்னைக்கு 300 கேள்விகள் இந்த வழக்கில் மீதம் இருக்கு. அவை இன்னைக்கு கேட்கப்படும். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவினுடைய எஸ்டேட் மற்றும் பங்களா நீலகிரி கோடநாட்டில் இருக்கு. ஜெயலலிதா மரணத்திற்கு அப்புறமா கடந்த 2017 ஏப்ரல் 24 இங்கு நடந்த கொள்ளை சம்பவத்தில் பல பொருட்கள் கோப்புகள் கொள்ளையடிக்கப்பட்டதாகவே சொல்லப்படுது. அதோடு இந்த எஸ்டேட்டில் அப்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்த காவலாளி ஓம் பகதூர் என்பவரும் கொள்ளையர்களால் கொல்லப்பட்டிருந்தார். இந்த கொள்ளை மற்றும் கொலை சம்பவத்திற்கு பிறகு சரியாக 4 நாட்கள் கடித்து கொள்ளையில் ஈடுபட்ட கனகராஜ் விபத்து ஒன்றில் மர்மமாக மரணம் அடைந்திருக்காரு. இவர் ஜெயலலிதாவினுடைய முன்னாள் கார் டிரைவர். அதே போல இன்னொரு முக்கிய குற்றவாளி சயான் குடும்பத்தினர் விபத்தில் கொல்லப்பட்டிருக்காங்க. இதில் சயான் நூலிழையில் உயிர் தப்பியிருந்தார். இதனால் இந்த வழக்கு தேசிய அளவில் கவனம் பெற தொடங்கியிருக்கு. இந்த தொடர் மரணங்கள் பற்றியே தற்போது விசாரிக்கப்பட்டும் வந்துட்டுருக்குங்க.